எரேமியா அதிகாரம் 3. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோவென்றால் அநேக நேசருடைய வேசிதனம் பண்ணினாய். ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசிதனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசிதனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சூரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். நீ இது முதல் என்னை நோக்கி என் பிதாவே தேவரீர், என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தரனை நோக்கி சீர்கிற்ற இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசிதனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவள் திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரி ஆகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கிட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றி நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரி ஆகிய யூதா என்ற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசிதனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசிதனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபசாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரி ஆகிய துரோகி நல்லதனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவளாக்கினாள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நிய சூர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிக்கொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கிட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் தேசத்திலே பெருகி பலகுகிற நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதினிடமாக சீர்வார்கள். இனி தங்கள் பொல்லாந்த இருதயத்தின் நிச்சயின்படி நடவார்கள். அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோட சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதிசையிலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள்.
உங்கள் சீர்கேடுகளை குணமென்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த இலச்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமார்த்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடியிருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கோதமாக பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போ